அனைவருக்கும் வணக்கம் ஃபைவ் இயர்ஸ் பிஏஎல்எல்பி அப்ளைடட் செகண்ட் கவுன்சிலிங் ரிலீஸ் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கார்டு மெயிலும் வந்துடுச்சு பட் அதில் ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா ஒரு புது அப்டேட் கொடுத்துருக்காங்க அதாவது காலேஜ் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணதால் நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை புதுசாக ரெடி பண்ணி எழுதியோ இல்லை டைப் பண்ணியோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ காலேஜ் ப்ரிஃபரன்ஸை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் நான் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கனா இது டைப்பிங் ஃபார்மேட்டில் நான் போட்டிருக்கேன் ஏன்னா என் கையெழுத்து கொஞ்சம் புரியாது அப்படின்றதால இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் டைப் பண்ணி எடுத்தால் ஃப்ரீயாக இருக்கும் ஈஸியாக புரியும் அப்படின்றதால டைப் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எழுதி கூட மாதிரி எழுதி கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் சரிங்களா ஒன்றுமே பண்ண தேவையில ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் போட்டுக்கோங்க கீழே வந்து அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் ஏஎல்சி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லை அதை போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நேமை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே காலேஜ் ப்ரிஃபரன்ஸாக அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டைப் பண்ண வேண்டியது தான் இதில் சிலருக்கு நிறைய விதமான டவுட் வரும் ப்ரோ இதில் வந்து புதுப்பாக்கம் லா இல்லை அதை நாங்கள் டைப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன எஸ் கண்டிப்பாக டைப் பண்ணலாம் ஏதாவது அவங்க வெப்சைட் சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுனால் தான் புதுப்பாக்கம் லா காலேஜ் மிஸ் ஆகிருக்கும் ஸோ நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க புதுப்பாக்கம் லா காலேஜை மென்ஷன் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டரை பெரம்பத்தூர் லா காலேஜ் கொடுத்துருக்கேன் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பாக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனாக உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவையான காலேஜ் நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜை ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எக்ஸாம்பிள் இதில் நிறைய பேர் டவுட் என்ன வரும்னா ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு புதுப்பாக்கம் வேணும் செகண்ட் வந்து பட்ட புதுப்பாக்கம் சீட் இல்லைனா பட்டரை பெரம்புத்தூர் வேணும் ரெண்டுத்துலேயும் சீட் இல்லைனா விழுப்புரம் வேணும் இல்லை ப்ரோ எனக்கு மூணுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் ப்ரைவேட் காலேஜ் தான் இருக்குது நான் நாலாவது பிரைவேட் காலேஜ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஷோர் கண்டிப்பாக நாலாவது நீங்கள் பிரைவேட் காலேஜை கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் ரெண்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் இல்லை ப்ரோ எனக்கு மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் காலேஜ் கொடுங்க இல்லை எனக்கு ஃபஸ்ட்டே ப்ரைவேட் பிரைவேட் காலேஜ் கிடைச்சா கூட ஓகே தான் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ரைவேட் காலேஜ் தேவையோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இதில் ஓரளவுக்கு டீ டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் நைன் ஓ கிளாக் யூடியூப் லைவ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நைன் ஓ க்ளாக் இல்லை நைன் தேர்ட்டிக்கு வருவேன் எந்த டவுட்டாக இருந்தாலும் அதில் கேளுங்க அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ண வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ காய்ஸ் பாய்